என்ன ஆ வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்று வருவ போல இருக்க. வந்து தல எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல, தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு அந்த கட்டத்துக்கு காசு. ஆனா இந்த உலகத்துல புள்ளில இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லா பேத்துக்கும் தெரியும். அத ஏவா இடம் சொல்லப்படாதுல்ல. என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது, இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா. என்ன தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். இப்ப மட்டும் தொங்குற இத முதலே பண்ணிருக்கலாம். இப்ப நீ படுக்கிற நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா அங்கதான் பாப்போம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். சொன்ன அட்ரஸ் போன் நம்பர் பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்டா ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமே, கிணத்தல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கழுதி அக்கக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன். கழுது மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது தெரியலையா. நீ சாப்பிடற சாரம் ஏன் செலவியா? தெய்வமே தெய்வமே ஐயோ தெய்வமே கடவுள் புதுசாக்கி தர்றது ஏன் வேலை? ஆனா சொன்ன காப்பாத்திரம் பரவாயில்ல. நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே சுவிட்ச் போட எட்டாதுல. ஏல தப்பி நில்லு போ. அப்புறம் கிட்டா நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச போடணும், நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன். முதல்ல பிட்டிங் பண்ணு. கூடிமா கடி பெரிய கூடிமா கடி. ரெடியா கிட்டா போட சொல்லு. ஏய் போடா. ஏய் பாத்துமா கரண்ட் அடிச்சிருப்போது. போடா என்ன ஓடு போட்டு சுப்பிரமணிய வீடு எங்கன்னு இருக்கு.
ஓடு போட்ட சுப்பிரமணி வீடா? நம்ம சுப்பிரமணி வீடா? ஆமாண்ணே. அவர் வீடு இங்க இருந்து நேரா போனோம்னா போனோம்னே அங்க ஒரு அய்யனார் கோயில் இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா திரும்பணும்னே ஒரு டீ கடை இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா திரும்பணும்னே ரெண்டு வீடு தாண்டி சுப்பிரமணி வீடுதான். நீங்க சொன்ன மத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுனே, இந்த அய்யனார் கோயில் சொன்னீங்கன்னா அது எங்கனக்குள்ளே இருக்கு? எது இங்க இருந்து போனவன முத முத ஒரு அய்யனார் கோயில் இருக்குன்னு சொன்னேன், அதான் புரியலையா? ஆமாண்ணே, மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சு. இங்க இருந்து போனோம்னா முத முத ஒரு தண்ணி கிணறு வரும். வருதுண்ணே. அங்க இருந்து வலது பக்கம் திரும்பணும்னா திரும்பணும்னே ஒரு முளைக்கூட்டு தின்ன வரும். வருதுண்ணே. அங்க இருந்து இடது பக்கம் திரும்பணும்னா திரும்பணும்னே ஒரு அஞ்சாம் கிளாஸ் பள்ளிக்கிட வரும். வருதுண்ணே. அங்க இருந்து ரெண்டு வீடு தாண்டி அய்யனார் கோயில். இங்க இருக்கல தானே? இப்ப நான் சொன்னதெல்லாம் விளாவரியா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுனே. காலம் காத்தாலும் என் உசுர புடிங்கி திங்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்காயா? அண்ணே தப்பா நினைச்சுக்காயே, இந்த இடையில தண்ணி கிணறுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு? அந்த கர்மம் தானே தெரிய மாட்டீங்க. இப்ப நீ சுப்பிரமணி வீட்டுக்கு போனா உன்னை கொண்டு விட்டுட்டு மத்தவளை பாக்கண்டா போயிருக்க. போற வெள்ள கரும தொடர்ந்து சும்மா இருக்கேன். உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நான் போறதுக்கு வர்றதுக்கு வசதியா இருக்குமான்னு கேட்டேன். சும்மா கடன் துள்றிய கரும்பு தோட்டத்துல நானு சும்மா இருக்கேன். நீ பையன் ஜோலி ஆளையே பச்சக்கிளி யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க. வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன். விளங்குமாடா, போடா போடா, போய் வேலை வெட்டிருந்தா பாருடா. கேக்குறான் டீட்டியல். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பருவத்தா. முதலையா? அட, முதலைக்கு பிறந்தவன இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்க, இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி போறான். சத்தத்தை கட்டு போதுல வேலை வந்துடும் போது, கொஞ்சம் சும்மா இருறா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர கட்டாம சொல்லாம்ல, கட்டாம சொல்லாமல உன்னை இருந்தா நிக்கதே. உன் மண்டே உடச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கா. பயம் கும்புறப்பா. அந்த காருக்கார ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதான் கத்துனே, விடாதப்பா. அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடாதப்பா. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது? தம்பி யாரு? தம்பி ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க? ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்க எல்லாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்து. பத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன். காலங்கண்ணே.
ஏப்பா இப்படி தலைதறிக்க முடியாது என்ன காப்பாத்து பயப்படாத நான் இருக்க சொல்லி என்ன நீ ஏப்பா பயப்படுற நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான் நான் இருக்கேன் ராஜா நீ பயப்படாத ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சு கேட்கிறையா இங்க என்ன கொண்டு காப்பாத்தாத விட்டுருக்கியா ஐயா 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 பாரதி 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 நில்லுப்பா எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு ஆமா ஏன் இல்ல வேமா ஒரு அதான் கேட்டேன் அந்த பீடிய கொடு வலிக்குதா ஆமா ஏன் இல்ல கத்திரியேன்னு கேட்டேன் உன் கைய காலான நினைச்சு கேக்குற விட்டுப்பா என்னவா நினைக்கிற உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா விட்டுப்பா ஏன் அப்படி நினைக்கிற கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப எது என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிணி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற கைய நீ காலா நினைப்ப வாய நீ மூக்கா நினைப்ப மூக்க நீ காலா நினைப்பியா ஏன் இப்படி கைய காலா நினைச்ச எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்லு தொட்டு 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லுகாரு வேமா போ ஆமாமா மறந்தே போயிட்டப்பா வாயாலே சுளுக்கு எடுக்கறானே அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற கொஞ்சம் நெருப்பு குடிப்பீங்களா என்ன நினைச்சு கேக்குற கைய காலா நினைச்சு கேக்குறேன் ஆஸ்கல் கைய எதுக்கு காலா நினைக்கிற கைய காலா நினைச்சினா அப்ப காலா என்ன வேணானப்ப அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன 99 அப்புறம் நம்ம கேட்டானே என்ன என்ன அப்புறம் நம்ம கேட்டானே டேய் அவன் கேட்டத கூட ஓட்ட கேக்க வர மாட்டானே இன்னைக்கு காலையில எழுந்திருந்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே என்ன என்னங்கடா என்ன கிண்டலா புளிய இடராதிய நாங்களாம் சேர்க்கடா ஆரையும் பாப்போம் பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன் ஏண்டா உதாரா வாங்கடா வட்டத்தை போட்டு நின்னுக்குறவன் ஏய் ஏண்டா என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா வேணா வரமா இருக்கா அத்தத்தோ நாய விட மல்லிக்கிட்ட நம்மளால முடியாத ராஜா போடு போட்டு ஆசாது இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க பள்ளிமுறை போயிட்டானா தெரியாது ரயும் போயிட்டானா தெரியாது சரி தம்பி நம்ம ஊர்ல இருந்து சின்ன மலருக்கு எத்தனை கிலோமீட்டர் 22 அப்ப சின்ன மலருக்கு நம்ம ஊருக்கு சொல்லுப்பா அது அந்த ஊர் காலி தான் கேட்கணும் நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா சரிதான்டா அண்ணா வணக்கம் பாத்திர வண்டிதான் மரியாதை கட்டி போகுதா மரியாதை கட்டி போவோம் என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க தெரியுமாயா நான்
சரியா? உங்களுக்கு நீ என்னை கட்டிக்க போற புருஷனா சொல்ல? ஆமாயா. இதுக்கு பேரு திண்டுக்கல்ல போட்டு திண்டுக்கல்ல கேவலப்படுத்துறாங்க. வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாதா முருகா? ஐயோ, அரிசி மூட அரிசி மூட. கவர்மெண்ட் குடவுல அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. அத்தத்தே காத்தாடி காத்தாடி காத்தாடி. ஐயோ, ரூபாய்க்கு போவே. ஐயோ, உள்ள பித்தால வைக்க வேற. கெடியாரம் கெடியாரத்துல மணி 11 நான் பிறந்த தேதி ஆச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, பீரோடு பீரோடு. ஐயோ, இங்க வர ஊரா பாட்டிலு. ஐயோ, சிலுவர் பேட்டரி சிலுவர் பேட்டரி சிலுவர் தட்டு சிலுவர் கவலர். பீரோளுக்குள்ள பேக்கு பீரோளுக்குள்ள பேக்கு. ஐயோ, அடிபாபா கொக்கில வந்த மாதிரி இருக்கு. கீழே ஒரு பீரோ கீழே ஒரு பீரோ. அட போகடா, என்னால தாக்க முடியல. கலர்கரா காஞ்சிபுரம் பட்டு சேலை, ஆரஞ்சு பட்டுக்கிற வேட்டி. அடாடா, அப்பா அப்பா, பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறத அணிவிக்க குடுத்து வைக்காம போயிட்டேப்பா போயிட்டேப்பா. நீ போனாலும் பரவாயில்ல, அம்மாவை வேற கூட கூட்டி போயிட்டேப்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல, உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சுன்னா என்னோட மூணு தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா பிக்க பண்ணி போயிருப்பா. சந்தோஷமா பிக்க பண்ணி போயிருவேன். சுத்திரப்பா சுத்திர. மூட்டி இருந்த வீடு திறந்து கிடக்குது. அங்க பாருயா. வீட்டுல போந்து மூட்டை கட்ட யார் ராணி? தீரிட்டு நாய சொல்றா. ஹலோ, டெல்லி டிபார்ட்மெண்டா? ஆமா சார், நான் சிஐடி நாட்டினார் 7 பேசுறேன். 6 பக்கத்து போயிருக்காரு சார். இல்ல, மேக்சிமம் இந்த ஏரியாவில ஒரே ஒரு வீடு தான் சார் இது பண்ணிருக்கேன். இல்ல, கொஞ்சம் பித்தாள பாத்திரத்தை மட்டும் கைப்பற்றிக்க சார். ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப ஒரு தடபடலா தான் இருக்கு. காதலையும் கழுத்தனையும் தேர்ந்துடலாமா தான் சொல்லு சார். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உம்பளுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போட்டு சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 போலீச்சும் கொஞ்சம் கண்ணும் துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சுடும் சார். ஆமா சார், ஆமா. மோதிரம் மோதிரம் போட்டுக்கா சார். டெல்லி டெல்லி வாங்கிட்டேன் சார், வாங்கிட்டேன். தள்ளி தள்ளி. ஓகே சார், ஓகே. நல்லது சார், என்ன சார் செய்ய சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆமா, ஓகே சார், வச்சுட்டுங்களா? நல்லது சார, இருக்கிற ஜாமான் மட்டும் நான் கையில் எடுத்து வந்துட்டா. ஒரு 5 அச்சிக்கிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை கமிஷன் வந்துருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ வந்துரு. பரட்டா, என்ன கேன பெயின் நினைச்சியா? முருகா முருகா, முத்து குமரா, கந்தா கடம்பா, கதிர்வேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாளாகி போச்சு. பசி காதடைக்கிறா முருகா. ராஜா, கையில 10 கூட கிடையாதுப்பா. உபதி உபதி உபதி. ஐயோ, அடாடா, கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா? தின்னு பசி தீர்த்துக்கலாமே. ஐயோ கடவுளே, முருகா உன் கையால எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுப்பா, ஏதாச்சும் தர்மம் பண்ணு. ரொம்ப கஷ்டம். உன் கருணையே கருணப்பா, கையில ஒரு தங்க விலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா எடுத்துக்க ராஜான்னு நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுபடாம போச்சு. எடுத்துக்கிறப்பா எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறப்பா இது எடுத்துக்கிறவா, இது வேணா நல்ல விலைக்கு போகாதுப்பா. பார்த்தா முருகா வர்றப்பா. அப்பனே வேல் இருக்கு, வெயிட்ட பார்த்தா ஒரு 7 தேர் முடுக்கு காப்பாட்டங்கள். கடலா கடலாலயா, குழந்தைகள் பெரியவர் அனைவரையிலுக்கும் குமரன் இவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, ஆடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. பெரிய பெரிய கோயில் விட்டு சின்ன கோயில் வந்து அவதரிச்சிருக்கேன், எதுக்கு முருகா? ஓ, அத கேக்குறியா? பெரிய கோயிலெல்லாம் போலீஸ் தலை அதிகமா இருக்குப்பா, அதனாலதான் பக்தர்களாகி உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு மப்டியில வந்திருக்கேன். முருகா, என்னப்பா கேலண்டர்ல அம்புல் பேபி மாதிரி அழகா இருந்திய, நேரம் கருப்பா இருக்கிய. அறிவு கிட்ட முண்டமே, வாடா இங்க. உனக்கு எத்தனை வீடு? ஒரே வீடு. ஒரு வீடு வச்சிருக்க நீ என்ன பெரிய மாங்கலையா இருக்க? அறுபட வீடியை மெயின்டைன் பண்ணி வரவு செலவு கணக்கு பாக்கவனா? அலைச்சல்டா அலைச்சல். முருகா என்னடா, எங்கிருந்து வர முருகா? பழனியில இருந்து வர்றப்பா. எதுக்கு முருகா? எதுக்கா? அறிவு கிட்ட மூதேவி சாமியின் கூட பாக்காம கோமணத்தை கட்டி ஒரு மலையில உச்சி வெயில மொட்டை அடிச்சு நிப்பாட்டிட்டாங்களா முருகா? மயில வள்ளி எங்க முருகா? மயில சப்பானு தள்ளிட்டு போயிட்டான்,
வள்ளி எங்க அண்ணன் கணேசன் பிக்கப்பட்டாப்பா. வாட், பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானா? வாட் டு யூ மீன்? சம்திங் ராங். இங்கிலீஷா? தமிழ் கடவுள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறது. போ போ முருகா. என்ன, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலேயே வேலை செஞ்சு வச்சிருப்போமே. அப்போ இது தங்கம் இல்லையா? தகரம் முருகா, தகரமா? அட பாவிகளா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. பாவமா? ஆமாப்பா, உங்க பாவத்தை தீக்கணும்னா நீங்க பெரிய பரிகாரம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கையில காதுல பையில இருக்கலாம் எடுத்து வெளியே அள்ளி போடுங்கடா. துண்ட வீடா இந்த வீடா, தள்ளி போடுங்க போடுங்க. நான் மலையேறணும். அடுத்து திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், எல்லா கோயிலுக்கு போகணும். போட்டீங்களா? போட்டாச்சா? டேய் டேய், அறிவிட்ட மானிட பகலே, நீ மட்டும் கழுத்துலயும் தோலையும் மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். கலட்டி அதுல போடுறா. வேமா கலட்டி, அது என்ன பேக்கு இதையுமா? டேய், உலகத்துல இருக்க அனைத்துமே காலு கீழே தாண்டா. எர்ரா, இதுவும் தெரிஞ்சிச்சா முருகா? ஆமா, ஞானக்கல்ல தெரிஞ்சிருச்சு. எர்ரா எர்ரா, இதுவும் காலு கீழே தான் முருகா இருக்கணும். வச்சிரு, வா கிட்ட கொண்டு உட்காரு. திறந்து வெளியே எடுத்து காட்டுறா. பரிகாரம்னு அது இதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி செட்டில் ஆயிடறவனு பார்த்தோம்னா, இவங்க போட்ட காசு ரெண்டு புரோட்டா கூட தேராது போல் இருக்கு. இந்த பிளேக் பார்ட்டி தான் பெரிய பார்ட்டி. டே பிளேக் முருகா, பிரிச்சாச்சா? பிரிச்சு உன் சொத்தை உங்ககிட்டயே வச்சாச்சு முருகா, எடுத்துக்கையா? அரோகுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால போ. பின்னால போனா உஷா. ஏய் என்ன என்ன இந்த நினைச்சுக்கிட்டு இருக்கு? வாகனம்?